ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. பேங்க் நிஃப்டி கடந்த 10 ட்ரேடிங் செஷனாக கம்ப்ளீட்டாக வந்து ரெட்டில் தாங்க, கம்ப்ளீட்டாக செல்லிங் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணாங்க, 38,000 கிட்ட டிப்பில் இன்ட்ராடே லோவில் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரிவர்சல், இன்னும் நம்ம எதிர்பார்த்த லெவல் கொஞ்சம் பாட்டம் எடுக்கும் தான் எனக்கு தோணுது. நாளைக்கு வந்து மேபி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு புல்லிஷில் போகலாம் அப்படின்ற ஒரு வியூ, ஏன்னா வீக்லி க்ளோசிங் வந்து நாளைக்கு வரப்போகுது. ஸோ நாளைக்கு எப்படி க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பேங்க் நிஃப்டியோட தலையெழுத்தே வந்து மாறப்போகுது. ஏன்னா இது வந்து ஒரு இந்த ட்ரெண்டுன்றது க்ளோஸாக வந்துருச்சு. ஐ திங்க் இந்த க்ளோசிங் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட கம்ப்ளீஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தோம், 95% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் எதிர்பார்த்த லெவல் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 37,777 அப்படின்றது, இன்னும் க்ளோஸாக இருக்குது. ஒரு 0.5 தான், ஒரு 300-400 பாயிண்ட் தான். இதை தொட்டுட்டு க்ளோசிங் இதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக நாளைக்கு வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டிப்பு க்ரியேட் ஆகும். அந்த டிப்பு வந்து எப்படி ஆகும்னா வீக்லியில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகும். ஸோ கடந்த 4 ட்ரேடிங் செஷனாக ரெசிஸ்டன்ஸை தொட்டு கீழே வந்துட்டுருக்க பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு சேனலோட சப்போர்ட், இந்த இந்த ட்ரெண்டு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்போர்ட் எடுத்ததுன்னா அடுத்த ஸ்விங்கை வந்து மேபி சான்சஸ் இருக்கும். ஏன் இந்த டிப்பு டிப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மந்தோட ஹை, அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹை, அதாவது பேங்க் நிஃப்டிக்கு இதை உடச்சதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ட்ரெண்டு வந்துச்சு. பட் இதை சப்போர்ட் எடுக்கிறது இன்னும் வரலை. இப்போ தான் வந்து பெரிய ட்ரெண்டு முடிச்சுட்டு சப்போர்ட் எடுக்க வந்துட்டுருக்கு. அது வீக்லியில் நல்ல கரெக்ஷன். இந்த டிப்பு வந்து 37,777 கிட்ட தான் இருக்குது. தொட்டுட்டு திரும்பும் போது கண்டிப்பாக வந்து ஒரு பவர் கிடைக்கும், அந்த இடத்துல ஒரு பயர் டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ இதோட மூமெண்டம் வந்து இப்போ நிஃப்டிக்கு 10 ட்ரேடிங் செஷனாக கண்டினியூவாக கடந்த 2 வாரமாகவே பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் கிடையாது கம்ப்ளீட்டாக. இது ஆல் இன்னோட இன்ட்ராடே லோ வரைக்கும் பார்த்திங்கன்னா 10% இறங்கிடுச்சிங்க பேங்க் நிஃப்டி. ஸோ எவ்வளோ ஏறிச்சோம் இந்த இடத்துலேருந்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க வித் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷனால். 95% ஓவர் இந்த ஸ்விங்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதை தொட்டுட்டு நாளைக்கு க்ளோஸ் வைக்கணும் தான் என்னோடய வியூ. அதுக்கு கீழே ஓப்பன் வந்தது அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே உடச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகும், இன்னும் வந்து என்சான்ஸ் ஆகும் தான். ஸோ மேபி அந்த மாதிரி விட மாட்டாங்க, ஏன்னா ஒரு பாட்டம் க்ரியேட் ஆகும், ஷார்ட் கவரிங் நடக்கும்ன்றதான் என்னோடய வியூ. பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நல்லா மேபி கேப் டவுன் ஆச்சுன்னா உடனே புல்லிஷ் வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த மேக்ஸிமம் நாளைக்கு சப்போர்ட் எடுக்க போகிறது நம்ம பார்த்துருந்த 37,777 அப்படின்ற லெவல். அதுக்கு அடுத்த தரக்கிட்ட வந்து 37,415 அப்படின்ற லெவல் தான். ஏன்னா என்னோடய செல்லிங்கை பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கேப் டவுன் ஆகி ட்ரிகர் ஆகி இன்ட்ராடே லோவில் வச்சது வந்து இன்னும் செல்லிங் வந்து பவரில் இருக்குன்றது தான் தெரியுது. ஸோ அந்த மொமெண்டம் வந்து பில்ட் ஆகிற பட்சத்தில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதுக்கு கீழே 37,777 கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா சீரியஸ் செல்லிங் வந்து பேங்க் நிஃப்டியில் வரும். அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப தொலைவாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் வந்து பார்க்கலாம். மேபி வில் சி பாசிட்டிவாக நினைப்போம். நாளைக்கு வீக்லி க்ளோசிங் 38,000 மேலே வந்துருச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு டிப்பு க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ நிஃப்டி ஆட்டோ நல்லா சப்போர்ட்டு. இன்றைக்கி நிஃப்டி ஃபார்மா வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. நான் நிஃப்டி போகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி ஃபார்மா ஒரு வியூ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நிஃப்டி ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா எஜ்ஜில் இருக்குது. ஸோ மேபி இதில் தான் திரும்பலாம். நாளைக்கு ட்ரேடிங் இதுக்கு கீழே நடக்கிற பட்சத்தில் செல்லிங் ஆகும். ஏன்னா வந்து இது ஒரு தடையும் அட்டம் பண்ணியிருக்குது, தெரியுதா எனக்கு இந்த வரங்க இந்த எக்ஸ்டென்ஷன் வச்சுலாம் தெரியும். ஸோ ஒரு தடையும் வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது டபுள் டாப்பாக எடுக்கலாம், பட் பெரிய ஒய்டாக இருக்கனால வில் டேக் கன்சால்டேஷன் பிரேக் அவுட்னு வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் ஃபிங்கோட லோவை மேபி இதோட இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனில் மூவ் ஆகுதுனால இந்த ரேஞ்சில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சீரியஸ் செல்லிங் வந்து வரும். ஸோ நாளையோட மொமெண்டம் வந்து நிஃப்டி ஃபார்மா வந்து ரிவர்ஸ் ஆக போதா, செல்லிங் ட்ரிகர் ஆக போதா அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். டெய்லி சார்ட்டில் கம்ப்ளீட்டாக ட்ரெண்டு உடச்சிருச்சு, கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, ப்ரிகாஷன் தான். மேபி அதுக்குள்ளே போயிடுச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நாளைக்கு இந்த நாளைக்கு கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. நிஃப்டி ஃபார்மாவில் செல்லிங் போகிறவங்க, நிஃப்டி ஃபார்மா நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஒரு 0.5 விழுந்தது கீழே வந்ததுன்னா ஒரு சீரியஸாக வந்து கரெக்ஷன் வரும். ஏன்னா இது வரைக்கும் அந்த லெவலை உடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2021 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக அந்த லோ உடைக்காம ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ அதை உடைக்கிற பட்சத்தில் சீரியஸாக செல்லிங் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. நடக்க வேண்டாம் தான் என்னோடய வியூ. நடந்தால் மேபி அதுக்கான வழிமுறைகள்லாம் 10% இப்போ பேங்க் நிஃப்டி இறங்கின மாதிரி சான்சஸ் இருக்குது. பட் அவ்வளோ தூரம் இறங்குமானா ஒரு கொஷின் மார்க் தான், ஆன்கோயிங் ரேஷன் சொல்ல முடியும். பட் அந்த ரேலி வந்து தெரியுதுன்றதுனால கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருங்க. இதுக்கு கீழே அதுக்கு மேலே ட்ரேட் ஆகணும். நாளைக்கு சப்போஸ் 13,702 மேலே ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நிஃப்டி ஃபார்மா ஓரளவுக்கு அகெயின் கன்சல்டேஷனுக்குள்ளே வந்ததுனால அந்த செல்லிங் வந்து
வாஷ் அவுட் ஆகிடும், பெரிய லெவலில் உடனே உடைக்காது. பட் இதே நிலைமை நாளைக்கும் நீடிச்சதுன்னா கம்ப்ளீட்டாக செல்லிங் ஒரு மரண படுக்கையில் இருக்குன்னு பிரைஸ் ஆக்ஷன் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த லெவல் என்னன்றது. இம்பல்ஸ் மூவ்னு சொல்லுவோம். ஸோ பி அவர் நிஃப்டி ஆட்டோ நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு நிஃப்டி லெவல் சொல்லிடுறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு. நம்ம பார்த்துருந்த லெவல் நேற்று சொல்லியிருந்தேன், 17,900 அப்படின்றது வந்து சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்கும். அதுக்கு கீழே ட்ரேட் ஆச்சு, பட் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் வச்சு க்ளோஸாக அது ஒரு பாயிண்ட் ஒரு கொஞ்சம் க்ளோஸாக வந்து க்ளோஸிங் வச்சுருக்காங்க, விச் இஸ் குட். ஸோ நாளைக்கு இது உடைக்கிற பட்சத்தில் 17,800 வந்து இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு கீழே மேபி இது சப்போர்ட் எடுக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுக்கிற பட்சத்தில் இவனும் வந்து இந்த லெவல் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மேஜர் சப்போர்ட் இந்த இடத்துலேருந்து பார்த்தா 17,779, க்ளோஸாக பார்த்தா 17,770 அப்படின்ற லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்குது நிஃப்டிக்கு. இதை தொட்டுட்டு கூட நாளைக்கு க்ளோஸிங் இதுக்குள்ளே வச்சாலும் நிஃப்டியும் சப்போர்ட் எடுத்துரும். ஸோ ஹோப் இதை உடைச்சாதான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் சரி இதுவும் சரி நல்லா சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. இது உடைக்கிற பட்சத்தில் தான் செல்லிங் ட்ரிகர் ஆகும், ஏன்னா ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு செல்லிங். ஸோ சப்போர்ட் எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்கன்றது என்னோட வியூ, வில் சி. ஓகே, ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த நிலையில் என்ன பண்ணலான்னு பல பதட்டமாக இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் வந்து இறங்க டிப்பில் பை பண்ணுங்கள். ஒரு ட்ரேடராக இருந்தால் இந்த சிச்சுவேஷனை வந்து செல்லிங்கை வந்து எப்படி உங்களுக்கு ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கலான்னு நிறைய பேர் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேவை நீங்கள் தான் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் மார்க்கெட்டோட கரண்ட் கண்டிஷன் இது தான் ரியாலிட்டி. நிஃப்டி ஆட்டோ மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், நிஃப்டி ஆட்டோ ட்ரை பண்ணது பிரேக் அவுட் ஆக லைஃப் டைம் ஹையில் கம்ப்ளீட்டாக வந்து புல்லிஷ் வந்திருக்குன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ லைஃப் டைம் ஹையில் கரெக்டாக க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. நாளைக்கு ஒரே ஒரு கேப் அப் கிடச்சதுன்னா அவ்வளோதான், டாடா மோட்டார்ஸை பிடிக்க முடியாது. இன்றைக்கே மாறுதிலாம் சரியான ஏற்றம், போஸ் லிமிடெட், பாரத் ஃபோகு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தில் முடிஞ்சிருக்கும். ஸோ நல்லா க்ளோசிங் இது வரைக்கும் வீக்லியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு இதுக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பித்ததுனாலே நல்ல ஒரு பிரேக் அவுட் நல்லா ஆல் டைம் ஹையில் இருக்குது. இதுலேருந்து செல்லிங் வராமல் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நிஃப்டி ஆட்டோ ஒரு புதிய உச்சத்துக்கு வந்து போயிடும். ஓகே, இது வரைக்கும் இல்லாத உச்சம் பெரிய முன்னேற்றம். அந்த ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து நிஃப்டி ஆட்டோவுக்கு வந்து ஒரு கேடுகாலம்தான். அதுக்கப்புறம் விழுந்த ஆரம்பிச்சதுலேருந்து அது பெரிய லெவலில் ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த 2017 ஹையை இப்போ இன்றைக்கி தான் டச் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நாளைக்கு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நிஃப்டி ஆட்டோவோட தலையெழுத்தே மாறப்போகுது. அதுலேருந்து ஒரு பெரிய ட்ரெண்டு வந்து எல்லா ஸ்டாக்கும் மாருதிலாம் சரியான பிரேக் அவுட் ஆகுது. உங்களுக்கு காட்டிடுறேன், டைம் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். மாருதி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக ஒரு பெரிய கன்சல்டேஷன் பிரேக் அவுட்டு. ஸோ நல்லா டார்கெட் வைக்கலாம் நாளைக்கு தான் முடிவு இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், பார்ப்போம் வெல்சை. ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு ட்ரேட் ஆகிச்சு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி இதுவும் பிரேக் ஆகிடுச்சு, டாடா மோட்டார்ஸும் அந்த ப்ரீவியஸ் ஆகி பிரேக் அவுட் ஆகிட்டு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. டாடா மோட்டார்ஸ் நம்ம எதிர்பார்த்தது தான், நான் சொன்னதுலேருந்தே 4% ஏறிடுச்சு. நான் வந்து புல்லிஷில் போகும் நிஃப்டி ஆட்டோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக 2 டேஸாக ஏறிட்டு தான் இருக்குது. டாடா யார் ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னு தெரியல, நானும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், நிஃப்டி ஆட்டோலாம் ஸ்ப்ரிட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ ஒரு நல்ல நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக் மார்க்கெட்டே கரெக்ஷன் இருந்தாலும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறது கரெக்டாக இருந்தால் ப்ராஃபிட்டபுளாக தான் முடியும். பட் அதுக்கு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் ஆல் டைம் ஐ டச் பண்ணி ஃப்ளாகை ட்ரை பண்ணிச்சு உடைக்கிறதுக்கு, பட் க்ளோசிங் அதுக்குள்ளே வந்திருக்கு. அதான் நாளைக்கு புல்லிஷில் போச்சுன்னா நிஃப்டி ஆட்டோ நல்ல ஒரு பெரிய மூவ் வந்து எல்லா ஸ்டாக்ஸும் எதிர்பார்க்கலாம் நிஃப்டி ஆட்டோவில். அதுக்கப்புறம் பெரிய ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், பட் அதை உடைக்க முடியாமல் கீழே வந்ததுனால தான் பிரச்சனையாக செல்லிங் வர ஆரம்பிக்கும், பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காஷியஸாக சில விஷயம்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுன்றதை பாருங்கள். தேவையில்லாமல் பேனிக் ஆக வேண்டாம். ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் எடுக்கிறதுன்றது எப்படி வேணாலும் எடுக்கலாம், இப்படி தான் எடுக்கணும் அப்படியே எடுக்கணும் கிடையாது. நம்ம எடுக்கிற ஸ்டாக்கு மார்க்கெட் இறங்கினா எல்லாமே இறங்கணும் அவசியம் கிடையாது. நம்ம எடுக்கிற ஸ்டாக்கு குவாலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக மேலே போகும். எக்ஸாம்பிள் ஆட்டோ செக்டர் பாருங்கள், எல்லாமே இறங்கிட்டுருக்கு இவன் மட்டும் ஏறுறான். அது மாதிரி சில செக்டர் வைஸாக ரொட்டேஷனலாக ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற பட்சத்தில் நம்ம பார்த்தோம், இது அடி வாங்குறது பார்த்திங்கன்னா பிகினஸ் தான். இந்த டைமில் தேவையில்லாமல் பெட்டிங்லாம் பையிங்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா மார்க்கெட் சைட் வேல ட்ராக் ஆகிட்டுருக்கனால கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ரீமியம் வாஷ் அவுட் ஆகிடும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் கம்லாம் இந்த வீடியோ கொடுங்க, நிறைய பேருங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. மெம்பர்ஷிப்பில் இல்லாத நண்பர்கள் கீழே ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.